அற்புதமாக வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்மோடு இருக்கிறது. தொடர்ந்து தேவனுடைய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நம்மோடு இருக்கும். அதே போல இந்த நாளில் தேவனை நாம் துதித்து பாடவும் அவரை ஆராதிக்கவும் நல்ல சிறு செய்தியை நாம் கேட்கவும் தேவன் நமக்கு உதவி செய்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி. இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, துதியை குறித்ததான ஒரு தலைப்பாக இருக்கு. அதாவது தேவனை துதிப்பது, அவரை கீர்த்தனம் செய்வது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அது அவசியம். அப்படி அந்த துதியின் மூலமாக நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய அற்புதங்கள் இல்லைனா மாற்றங்கள், அதை குறித்து இந்த நாளில் நாம் விரிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படிலாம் தேவனை துதிக்கலாம், எந்தெந்த வகைகளில் தேவனை துதிக்கலாம், அப்படி தேவனை துதிக்கும் பொழுது அவர் பிரியப்படுகிறாரா, ஆனால் எந்த துதிகளில் அவர் பிரியப்பட மாட்டார், இப்படிப்பட்ட சில காரியங்களை நம் வேதாகமத்தில் வசனங்களை வைத்து நம்ம வந்து இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். சரி, முதலாவது துதி அப்படின்னு சொல்லும் பொழுதே, அதாவது பிரைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே, அது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா. யாரை வந்து பிரைஸ் பண்றோமோ அந்த நபருக்கு அது வந்து ஒரு பிளீசிங்கான ஒரு ஹாப்பினஸ் ஆன ஒரு காரியமா, ஒரு சந்தோஷமான ஒரு காரியமா இருக்கு. இப்ப சின்ன குழந்தைகளெல்லாம் நல்லா ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சுட்டாங்க, நல்லா பாடுறாங்க, இல்லைனா முதல் முறையாக ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வராங்க, இல்லைனா ஒரு போட்டியில் கலந்து கொண்டு ப்ரைஸ் இது பரிசு வாங்கிட்டு வராங்க அப்படின்னும் போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைகளை வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம், நல்லா பண்ணியிருக்க சூப்பர் அப்படின்னும் போது அந்த குழந்தைகளுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அலுவலகத்தில் ஆஃபீஸில் வந்து நல்ல ஒரு ரொம்ப கடினமாக உழைத்து பல வருடங்களாக நம்முடைய நேரம் நம்முடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு நல்ல ஒரு இது நல்ல ஒரு பதவி உயர்வோ இல்லைனா அதே போல் நம்மை பற்றி புகழ்ந்து பேசும் பொழுது இல்லைங்களா, நம்முடைய அந்த உழைப்பிற்கான அந்த புகழ்ச்சி நமக்கு கிடைக்கும் பொழுது அது நமக்கு இருதயத்துக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ப்ளீஸிங்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதே போல் நம்ம பல முறை அநேகரை நம்ம வந்து புகழ்ந்துருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த புகழ்ச்சி இந்த பூமியில் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த புகழ்ச்சி வந்து மனிதர்களுக்கு சந்தோஷத்தையும் அது வந்து இருதயத்துக்கு ஒரு வகையான உற்சாகத்தையும் அது கொடுப்பதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில வந்து ஏதாவது ஒரு காரியத்தை ஒருத்தவங்க சாதிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே நம்ம என்ன செய்யறோம், அவங்கள புகழ்றோம், அவங்கள வந்து பெருமையாக பேசுறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கக்கூடிய, அதாவது மனிதர்களா இருக்கலாம், அதே போல வானத்தின் படைப்புகளா இருக்கலாம், அதே போல பூமியில் இருக்கக்கூடிய அநேக படைப்புகளா இருக்கலாம், இது எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கக்கூடிய தேவன் அவர் அப்பொழுது எந்த அளவுக்கு அந்த துதிக்கு அவர் தகுதியுள்ளவராக இருக்கிறார். சொல்ல போனால் தேவன் மட்டுமே என்னவா இருக்கிறார், துதிக்கு தகுதியுள்ளவராக இருக்கிறார். தேவனை குறித்து முழுமையாக அறிந்தவர்கள் அவரை எந்த அளவுக்கு நம்ம துதிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து உணர முடியும். ஏனென்றால் இது எல்லாவற்றுக்கும் காரணர், எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு ஒரு காரணம், அதே போல எல்லாவற்றையும் செயல்படுத்தின ஒரு காரணம் அது தேவனாக இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம துதிகளையும் கனத்தையும் நம்ம கொடுக்கணுன்றத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில தகுதி இல்லாத மனிதர்களுக்கு கூட என்ன செய்வாங்க, துதிப்பாங்க இல்லைங்களா. சொந்த துதியில வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த முகஸ்துதின்வாங்க, அதாவது என்னன்னா சும்மா அவங்களுக்கு நல்ல ஒரு, இப்போ உதாரணமா ஒரு அதிகாரத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவரை ப்ளீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுக்காகவே அவரை வந்து சும்மா புகழ்ச்சியா பேசுறது, ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரை குறித்து தவறாக பேசுறது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லாம் இருக்கு. அதாவது மனிதர்களை பிரியப்படுத்தணும், அப்படி பிரியப்படுத்தினா நம்ம வந்து ஒரு உயர்வான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணங்களோடும் இன்றைக்கு நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்படி மனிதர்களை அவங்க உயர்த்தி பேசி அவங்க வந்து பெரிய இடத்துக்கு போன மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா, அதனால அது இவங்க இப்படிதான் செய்கிறாங்கன்றது எல்லாருக்குமே அது தெரிந்த ஒரு காரியமாக இருக்கு. அதே சமயத்தில் அவங்க வந்து உண்மையாகவே அந்த மனிதரை உயர்த்தி பேசல இல்லைங்களா. சொல்ல போனால் நேரம் வரும்பொழுது இவங்க என்ன செய்வாங்க, அந்த மனிதரை அவங்க பின்னிட்டு தள்ளிடுவாங்க, இல்லைனா அவங்க காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உழைத்து உயரும் பொழுது நம்ம அவங்கள புகழ்கிறோம். ஸோ அந்த ஒரு புகழ்ச்சி இல்லைன்னா அவங்கள வந்து நம்ம உயர்த்தி பேசும் பொழுது அவங்க சந்தோஷப்படுறாங்க, அதற்கு நன்றிகளையும் தெரிவிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம்.
ஸோ இப்போ நம்ம தேவனை குறித்து எடுத்துக்கொள்ளும் பொழுது வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய தேவன் அவரே வந்து எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறாரு, அவர் தான் வந்து துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதை உணர்ந்து கொண்ட தேவ மனிதர்கள் தேவன் என்ன செய்யறாங்கன்னா அதிகமாக துதிப்பதாக நாம் வேதாகமத்தில் பார்க்குறோம். உதாரணமாக நம்ம தாவீதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாவீது பல இடங்களில் தேவனை துதிக்கிறாரு. அதே போல சங்கீத புத்தகங்களில் பல இடங்களில் தேவனை துதிப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எதனால இவ்வளவு துதிகளை தேவனுக்கு செலுத்துறாங்க அப்படின்னா, சொல்ல போனால் மனிதர்கள் தேவனை துதிப்பது அவர்களுடைய கடமையாவே இருக்கு இல்லைங்களா. ஏனென்றால் மனிதர்களாகிய நம்மை உண்டு பண்ணினவர் நம் தேவனா இருக்கிறாரு. அப்ப நம்ம தேவனுக்கு எதை திரும்பி செலுத்த முடியும் இல்லைங்களா, அதை நாம் உணர்ந்து பார்க்கணும். நம்ம மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் நம்ம வந்து தேவனை அறியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனா தேவனை அறிந்து கொண்டோம், அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொண்டோம், அவருடைய திட்டங்களை அறிந்து கொண்டோம். இப்ப தேவனுக்கு நம்ம திரும்பி என்ன செலுத்த முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே தேவனை நாம் துதிப்பது அதுவே நம்மால் தேவனுக்கு திரும்பி செலுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு இல்லைங்களா. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய மனிதர்கள் அதிகமாக தேவனை என்ன செய்யறாங்க, அவரை உயர்த்தி பேசுறாங்க, அவரை துதிக்கிறாங்க, அவரை மேன்மைப்படுத்துறாங்க. எப்படிலாம் துதிக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய கிரியைகளை பார்த்து அவரை துதிக்கிறாங்க, அவங்க வாழ்வில் நடந்த அற்புதங்களை பார்த்து அவரை துதிக்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளின் காலகட்டத்தில் தேவன் அற்புதமாக அவங்கள விலக்கி மீட்டார், பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி தேவனை துதிக்கிறாங்க. ஒரு அற்புதம் நடக்கும்போது தேவனை துதிக்கிறாங்க. ஸோ இப்படியாக ஒவ்வொரு முறையும் தேவ மனிதர்கள் ஒரு காரியங்கள், அதாவது தேவனுடைய கிரியைகளை பார்த்து தேவனுடைய காரியங்களை பார்த்து தேவனை துதிப்பதாக நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில சங்கீதத்தை நம்ம பார்க்கும்பொழுது அநேக சங்கீதங்கள் இப்படிப்பட்ட துதியினால் நிறைந்திருக்கக்கூடிய சங்கீதங்களாக, இல்லைன்னா துதிக்கத்தக்கதான சங்கீதங்களாக இருக்கு. உதாரணமா இதை வாசிப்போம், சங்கீதம் 145:3. சங்கீதம் 145:3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் அது ஆராய்ந்து முடியாதான் இல்லைங்களா. ஸோ தேவனுடைய மகத்துவத்தை வந்து யாராலையும் ஆராய்ந்து முடியாது, ஏனென்றால் அவரே வந்து புகழப்படத்தக்கவராக இருக்கிறார், அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனை நாம் எதற்காக துதிக்கிறோம் அப்படின்னா, மனிதர்களாகிய நாம் அவரை துதிப்பது நம்முடைய கடமையாக இருக்கு. ஏனென்றால் எல்லா நன்மைகளையும் நாம் யார்கிட்ட இருந்துதான் பெற்றிருக்கிறோம், தேவன் கிட்ட இருந்துதான் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்தில் தேவனை துதிப்பது அது மிகவும் அவசியமாக சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க இன்னொரு சங்கீதத்தை வாசிப்போம், சங்கீதம் 146:6. சங்கீதம் 146:6. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். பாருங்க என்ன இந்த சங்கீதத்துல சொல்றாங்களோ, ஒரு ஆழமான விஷயத்தை இந்த சங்கீதத்தில் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த சங்கீதத்துல இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் தான், அதுதான் அங்க சொல்றாங்க இல்லைங்களா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் காரணர் தேவன் தான் இல்லைங்களா. மறுபடியும் வாசிங்க, அவர் சங்கீதம் 146:6. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் இல்லையா. சோ அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் இல்லைங்களா. அப்போ தேவன் தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உண்டாக்கினாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எதற்காக தேவனை நம்ம துதிக்கிறோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் தான், வானத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான், பூமியை உண்டாக்கினவர் அவர் தான், பூமியில இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உண்டாக்கினவர் அவர் தான். அதே போல வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எதுவா இருக்கலாம், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் தான். சோ அப்படியாக தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினதற்காக
நாம் அவரை துதிக்க வேண்டும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் கூட ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, வானங்கள் தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்தாது, அறிக்கை செய்தார், எல்லாம் வெளிப்படுத்துது. வானங்கள்ல அவரை பார்க்கும் பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு அற்புதங்களும் தேவனுடைய அந்த மகத்துவங்களை தேவனுடைய கிரியைகளை அது வெளிப்படுத்துதுன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் தேவனை புகழ்ந்து பாடுகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம சங்கீதம் 19 சங்கீதத்தில் பார்க்கிறோம். அப்ப இப்படியாக தேவன் படைத்த எல்லா படைப்புகளுக்காகவும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் மனிதர்கள் உட்பட எல்லாருமே வந்தது யார் மூலமாக தான், அது தேவன் மூலமாக தான். ஆகவே இப்படியாக தேவன் மூலமாக எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் தேவனை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியாக தேவனை துதித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சங்கீதங்கள்ல இப்ப நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் கூட நாம் இப்படியாக தேவனை துதிக்கணும். சரி, அதே சமயத்தில் வானத்திலையும் தேவனை துதிக்கிறாங்க இல்லைங்களா. வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது தேவ மனிதர்கள் தேவனை துதித்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்களும் சரி, வானத்தில் இருக்கக்கூடிய இன்னும் அநேக வல்லமையான சிருஷ்டிப்புகளும் சரி, எல்லோரும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் அவர் துதிக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். அதே போல தேவன் துதிகளில் அவர் பிரியப்படுகின்ற தேவனாகவும் இருக்கிறார். சோ அதை குறித்து நம்ம வந்து வசனங்களை வைத்து அப்புறமா பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் அவர் வானங்களிலும் அவர் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, ஏசாயா 6:2-3 ஏசாயா 6:2-3 சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சேராபீன்கள் தேவனை வானத்தில் உயர்த்தி புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, துதித்து கொண்டிருக்கிறாங்க, தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. பூமியில் உள்ள படைப்புகள் யாவும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துதுன்னு சொல்லிட்டு தேவனை அவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப சேராபீன்கள் தேவனை எப்பொழுதும் என்னன்னு சொல்லி உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க, பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து இங்கிருந்து வானத்தை நோக்கி வானத்தில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை பார்த்து தேவனை நாம் புகழ்ந்து கொண்டு அவரை துதித்து கொண்டிருக்கிறோம். சேராபீன்கள் தேவன் பூமியில் செய்த அந்த அற்புதங்களை பார்த்து, பூமியில் தேவனுடைய அந்த கிரியைகளை பார்த்து, மகத்துவங்களை பார்த்து, அதற்காக தேவனை வந்து புகழ்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் அந்த வசனத்துல வந்து பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஏசாயால என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் வாசிங்க, அதை சேராபீன்கள் என்ன சொல்றாங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்க, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவனை துதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம வந்து வானத்தை பார்த்து தேவனை துதிக்கிறோம். அதே போல வந்து வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிப்புகளும் பூமியில் தேவன் செய்திருக்கக்கூடிய மகத்துவங்களை பார்த்து தேவனை துதிக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் தேவனுடைய படைப்புகள் வந்து அது ஆச்சரியத்தையும் அது வந்து ஒரு வகையான மகத்துவத்தையும் அது வெளிப்படுத்துவதாக இருக்கு. தேவனுடைய படைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியத்தை இது வெளிக்கொண்டு வருவதாக இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க உயர்வான இடத்துல இருந்தால் கூட இல்லைங்களா, தேவ தூதர்கள் சேராபீன்கள்லாம் தேவனோடு உயர்வான இடத்துல இருந்தால் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மகத்துவங்களை பார்த்து அதற்காக தேவனை துதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் அவர் பூமியில் மட்டும் அவர் வந்து துதிக்கப்படல, சொல்ல போனால் பூமியை கட்டிலும் வானத்துல அவரு இன்னும் அதிகமாக துதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இல்லைங்களா. தேவன் வந்து தொடர்ந்து துதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய மகத்துவங்கள் தொடர்ந்து புகழப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இதே சேராபீன்களை குறித்து நம்ம வெளிப்படுத்தல கூட வந்து பார்க்கணும். வெளிப்படுத்தலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேராபீன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தேவனை அவங்க பரிசுத்த பரிசுத்தர்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து சொல்லப்படுவதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படியாக தேவன் அவர் மட்டுமே துதிக்கு பாத்திரராக இருக்கிறாரு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணர்.
இல்லைங்களா, அது வானத்தின் படைப்புகளா இருக்கலாம், பூமியின் படைப்புகளா இருக்கலாம். சோ அதை உணர்ந்து கொண்ட மக்கள் அவரை துதிப்பது அது அவர்களுடைய கடமை, அது அவர்களுடைய கண்டிப்பாகவே தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாகவும் அது இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா. ஏனென்றால் தேவனை அறியாத மக்கள் கண்டிப்பா அவரை வந்து துதிக்க முடியாது, ஆனால் தேவனை அறிந்த மக்கள் அவர்கள் தேவனை துதிப்பது அது அவர்களுடைய கடமையாக இருக்கு, அது அவர்கள் தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ ஏனென்றால் மனிதர்களை காட்டிலும், இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் தேவனை தொடர்ந்து துதித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அவர்கள் வந்து பூமியில இருக்கக்கூடிய இந்த படைப்புகள் எல்லாம் பார்த்து இல்லைங்களா, இந்த தேவனுடைய மகத்துவங்கள், இந்த பூமியில இருக்கக்கூடிய சமுத்திரமா இருக்கலாம், இந்த பூமியில இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், கனிகள், அதே போல இந்த பூமியில இருக்கக்கூடிய நீர் ஊற்றுகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு என்ன ஆகுது, அதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இல்லைங்களா. சமுத்திரத்தை போய் பார்க்கும் பொழுது அதுல அந்த அலைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு, அந்த அலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரிக்கு மேல அது நம்ம கிட்ட வராது இல்லைங்களா, அதற்குன்னு ஒரு எல்லைகளை தேவன் வந்து குறித்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அலைகள் அது அழகாக அது அதனுடைய எல்லைகள்லயே அது இருந்துட்டு அது போயிருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா அது மனிதர்களுக்கு நல்ல செழிப்பை உண்டு பண்ணுது, இந்த தண்ணீர் மூலமாக நல்ல செழிப்பு நமக்கு கிடைக்குது, விளைச்சல் கிடைக்குது. ஸோ இப்படிப்பட்ட இயற்கையெல்லாம் பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட சிருஷ்டிப்புகளையெல்லாம் பார்க்கும் பொழுது, அதே போல ஒவ்வொரு மிருக ஜீவனிலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இல்லைங்களா, அது குருவியா இருக்கலாம், சின்ன ஒரு நாயா இருக்கலாம் இல்லைங்களா, அதே போல பட்டாம்பூச்சிகளா இருக்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு என்ன செய்யுது, அது வந்து ஒரு ஆச்சரியத்தை அதை ஏற்படுத்துவதாக இருக்கு. நம்ம வந்து அதெல்லாம் பார்த்து நம்ம பழகுனதுனால இன்றைக்கு நம்ம பெருசா நமக்கு தெரியாது, ஆனா ஒரு குழந்தை வந்து முதல் முறை ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்கும் பொழுதோ, ஒரு சின்ன நாய்க்குட்டியை பார்க்கும் பொழுதோ, ஒரு குழந்தைக்கு அது எப்படி இருக்காது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப இது என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன செய்யுது, அந்த பட்டாம்பூச்சியை போய் பிடிக்க போறதா இருக்கலாம், நாய்க்குட்டி கிட்ட போய் விளையாட போறதா இருக்கலாம். ஏனென்றால் அது என்ன செய்யுது, ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அந்த குழந்தையே நமக்கு என்ன செய்யுது, ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அப்போ இந்த பூமியில் முழுக்க முழுக்க ஆச்சரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேராபெண்கள் தேவனை, பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேவனை புகழ்வதாக நாம் வந்து பார்க்கிறோம். சரி, இப்ப மனிதர்களாகிய நாம், அதாவது தேவனை அறிந்து கொண்ட மக்களாகிய நாம் தேவனை எப்பொழுதெல்லாம் துதிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் சில உதாரணங்கள் இருக்கு. அந்த உதாரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவ மனிதர்கள் தேவனை வந்து எப்பவுமே துதிச்சிருக்கிறாங்க. அதாவது சில நல்ல சூழ்நிலைகளிலும் தேவனை துதிச்சிருக்காங்க, அதே போல கொடுமையான சூழ்நிலைகளிலும் தேவனை வந்து துதிச்சிருக்காங்க இல்லைங்களா. சோ அப்போ என்னன்னா வந்து துதிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும் தேவனை துதித்தா போதும் அப்படின்றது கிடையாது. நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய சில உதாரணங்களை வைத்து பார்க்கும் பொழுது, அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு புரிய வரக்கூடிய ஒரு காரியம் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு நன்மையான ஒரு காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம் தேவனை நல்ல, அதாவது நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் நாம் தேவனை துதிக்கும் பொழுது அது நிச்சயமாகவே தேவனுக்கு அது பிரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அதற்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது தேவனை நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தேவனை துதிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில உதாரணங்களை முதலாவது பார்க்கலாம். அது வந்து முதலாவது ஒரு உதாரணமா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க சிவந்த சமுத்திரத்தை அற்புதமாக கடந்து வந்ததுக்கு அப்புறம் தேவனை துதிக்கிறாங்க இல்லைங்களா. எகிப்தின் அடிமைத்தனத்துல இஸ்ரேல் ஜனங்கள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க, ஆனால் தேவன் அவர்கள் அற்புதமா வந்து விலக்கி மீட்டு கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்பொழுது பின்னாடி எகிப்தின் சேனைகள் அவங்களை வந்து துரத்திட்டு வராங்க. அப்ப மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு, பெரிய அது கடல் இருக்கு. சோ இப்ப என்ன செய்யறது, நாங்களாம் சாக போறோமே அழிய போறோமேன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது அப்போ தேவன் ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல நிகழ்த்துறாரு. அந்த சிவந்த சமுத்திரம் அது இரண்டாக பிளக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை அவங்க கடந்து முடிந்ததுக்கு பிற்பாடு தேவனை துதித்து பாடுறாங்க, தேவனுக்கு அவங்க துதிகளை ஏறெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். பாருங்க, யாத்திராகமம் 15:1-3. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர்,
அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பாருங்க, அந்த சிவந்த சமுத்திரம் வந்து அது இரண்டாக பிளந்து அவங்க அற்புதமாக கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பாட்டை பாடுறாங்க. யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய இருதயம் வந்து ஒரு பயத்தினாலும் திகில்னாலும் நிறைந்திருந்துச்சு. ஏனென்றால் பின்னாடி வந்து அந்த யுத்த வீரர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, எகிப்தின் சேனைகள் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பயங்கரமான ஒரு கலக்கமும் திகிலும் இருந்துச்சு, மக்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா மோசே தேவனை முழுமையாக நம்பினார். அப்ப தேவன்கிட்ட கேட்கும்போது தேவன் என்ன சொல்றாரு, உன்னோட கோலை வந்து நீ சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சமுத்திரத்திற்கு நேராக நீட்டும் பொழுது அந்த சிவந்த சமுத்திரம் அது இரண்டாக பிளக்குதுன்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் மோசே வந்து என்ன சொல்ற பாருங்க, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் இல்லைங்களா. கர்த்தரை நான் பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எவ்வளவு ஒரு அற்புதமா வந்து தேவனை துதிக்கிறாங்கன்னு பாருங்க. சோ இந்த துதிகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள முடியுது. தேவனுடைய மனிதர்கள் தேவனை துதிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தைகளாக இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தைகளாக இராம இல்லைன்னா வந்து கண்டபடிக்கு இருக்காம ஒரு அற்புதமான உண்மையாகவே உணர்ந்து உண்மையாகவே அவர் செய்த அந்த நன்மைகளை எண்ணி சரியாக தேவனை பயன்படுத்தி இல்லைன்னா வார்த்தைகளை பயன்படுத்தி தேவனை துதிக்கிறாங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடந்திருக்கு, மிகப்பெரிய அற்புதம் சொல்ல போனால். ஏனென்றால் தப்பிக்கவே முடியாது நடந்த அப்படின்னு எண்ணின ஒரு சூழ்நிலையில் தேவன் அற்புதமாக அவர்களை மீட்டாரு. உடனே தேவனை இப்படியாக மோசேவும் அவரோடு சேர்ந்து மக்களும் வந்து பாடுறாங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த உற்சாகம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் டான்ஸ் ஆடி தேவனை உயர்த்துறாங்க, தேவனை வந்து ஆராதிக்கிறாங்க. ஒரே அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல, உடனே வந்து நடனம்லாம் ஆடி தேவனுக்கு மகிமை செலுத்துவதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் அந்த இடத்துல நிகழ்ந்தது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல வந்து ஒரு காரியம் வந்து அது நமக்கு ஏற்றபடி நடந்திருக்கும், நம்முடைய இருதயத்துக்கு அது பிரியமாக நடந்திருக்கும், இல்லைன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நம்ம வெளியே வந்திருப்போம். ஸோ அந்த நேரங்கள்ல நம்முடைய இருதயம் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி மிகவும் சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து மனிதர்கள் சந்தோஷமா இருக்கும்போது மனிதர்களுக்கு மட்டும் வந்து சொல்ல போனால் அவங்களுக்கு பிடித்தமானவங்க நெருக்கமானவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லுவாங்க, அவங்களை உயர்த்தி பேசுவாங்க, அவங்களை மேன்மைப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நிச்சயமாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உலக காரியங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு இல்லைன்னா நல்ல ஒரு காரியத்திற்கு நமக்கு உதவியா இருந்த மக்களை வந்து நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணரா நம்ம வந்து யாரை பார்க்கணும், நம் தேவனை பார்க்கும் பொழுது நாம் அவரை மட்டுமே ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கலாம். அந்த தருணத்தில் நாம் முதலாவது தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்பது அது மிக மிக அவசியமாக இருக்கு. ஏனென்றால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கு இல்லைங்களா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட நமக்கு சந்தோஷமான ஒரு காரியம் அப்படின்னு நடந்து முடிக்கும் பொழுது இல்லைங்களா, நம்முடைய இருதயத்துக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னா உடனே வந்து மனிதர்கள்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு அவங்களோட போயிட்டு நம்ம இப்படி ட்ரீட் வச்சிடலாமா அப்படி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை பிரியப்படுத்துவதை விட முதலாவது நாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவது அது மிக மிக அவசியமாக இருக்கு. ஸோ அதே போலதான் இந்த இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவந்த சமுத்திரம் அது இரண்டாக பிளந்து அவங்க கடந்து வெளியே வந்த உடனே அந்த சந்தோஷத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. உடனே என்ன செய்யறாங்க, தேவனை துதித்து பாடுறாங்க, தேவனுக்கு முன்பாக நடனமாடி தேவனை உயர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். 11வது வசனம் வாசிங்க, இதே அதிகாரத்தில் யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும்
அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் இல்லைங்களா? ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் உலகத்துல அநேக கடவுள்கள் இருந்தாங்க. சொல்ல போனால் வந்து பாத்தீங்கன்னா கடவுள்கள் இருந்தாங்கன்னா அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மனிதர்கள் நிறைய மேஜிக்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சில அற்புதங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அது சாத்தானுடைய தந்திரத்தின் மூலமாக இல்லைங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல கூட வந்து பாத்தீங்கன்னா மந்திரவாதிகள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஆனால் இங்க மோசே என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு பெரிய ஒரு மந்திரவாதியா இருக்கலாம், இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை வந்து சாத்தானால் வந்து செய்ய முடிந்த ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக யார் இருக்கிறாரா? தேவன் இருக்கிறாரா? அதான் என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்ற இல்லைங்களா? சோ தேவனை போல யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் அவர் மிகவும் உயர்ந்தவராக அந்த அளவுக்கு மகிமை பொருந்தினவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே கிடையாது அப்படின்ட்டு தேவனை உண்மையாக நேர்த்தியாக புகழ்வதாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த புகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, தேவனை துதித்து ஆராதிக்கக்கூடிய இந்த ஆராதனை நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஒரு காரியம் நமக்கு புரியுது அப்படின்னா, தேவனை வந்து நம்ம நிச்சயமாகவே ஒரு சந்தோஷமான தருணங்களில் நம்ம வந்து புகழ்ந்து பாடணும். அதே போல சரியாகவும் தேவனை புகழணும் இல்லைங்களா? சரியாக சரியான வார்த்தைகளை வைத்து சரியான அந்த ஒரு எண்ணங்களை வைத்து தேவனை நாம் புகழ்வது அது நிச்சயமாகவே, இல்லைன்னா தேவனை துதிப்பது அது நிச்சயமாகவே அது பொருந்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் ராஜா, அதாவது இந்த நிகழ்ச்சியில வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிவந்த சமுத்திரத்தை அவங்க கடந்து முடிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இதே போல வந்து முதலாம் ஆலயம் இல்லைங்களா, அதாவது தாவீதுக்கு வந்து தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, ஆனால் அவரால் வந்து அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க முடியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய குமாரன் கிட்ட நீ என்னப்பா கட்டணும்னு சொல்லிட்டு அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் அவர் செய்து முடித்து விட்டு அவர் மறித்து போயிடுறாரு தாவீது. ஆனால் சாலமோன் அந்த ஆலயத்தை அவர் பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக கட்டி முடிக்கிறாரு. அவர் கட்டி முடிக்கும் பொழுது அப்போ ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளாகும் இல்லைங்களா? அவருக்குள்ளாகவும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிகவும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த இடத்தில் தேவனை அவங்க துதிக்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 1 ராஜாக்கள் 8:15 1 ராஜாக்கள் 8:15 அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். பாருங்க, அதாவது ஆலயம் வந்து கட்டப்படும் சொல்லிட்டு தேவன் சொன்ன அந்த வாக்கு அது இப்போ நிறைவேறிருக்கு. அதாவது வாயினால் சொல்லப்பட்ட அந்த ஒரு வாக்கு அது இப்ப கரத்தினால் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் வந்து தேவனை துதிப்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தது 20வது வசனம் வாசிங்க. இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். அப்புறம் 56வது வசனம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. இல்லைங்களா? அப்போ இப்படியாக முதலாவது ஆலயம் அது வந்து கட்டி முடித்த பின்பு சாலமோன் தேவனை உயர்த்துறாரு. அந்த அதிகாரத்தை நீங்க முழுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனை வந்து எந்த அளவுக்குலாம் வந்து உயர்த்துறாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அதே போல அந்த இடத்தில் சில காரியங்களே வந்து சொல்லுவாங்க, அதாவது நாங்கள் தேவனுக்கெல்லாம் கீழ்பட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை பேசுவதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துலயும் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியின் ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு ஆலயம், அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம், இஸ்ரேல் தேசத்திற்கென்று கட்டப்பட்ட முதலாம் ஆலயமாக இருக்கு. ஸோ இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நமக்கு நன்றாகவே தெரியும், சாலமோன் பல ராஜாக்களுடைய உதவியை வைத்து நிறைய பல தேசங்கள்ல இருந்து பொருட்களை கொண்டு வந்து அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தை கட்டினாருன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம்.
சோ இந்த ஆலயம் கட்டி முடிக்கும் பொழுது அது மக்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை அது கொடுத்துச்சு. சொல்ல போனால் சாலமோனுக்கு மிக பெரிதான ஒரு சந்தோஷத்தை அது கொடுத்துருக்கும். ஏனென்றால் தாவீதுனுடைய வாஞ்சே என்ன அப்படின்னா, தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்றதுதான். ஸோ அது அந்த ஒரு வாஞ்சை எதனால ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ தாவீது வந்து அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய அரண்மனையில் அவர் வந்து இருக்கிறாரு. ஆனால் தேவனுக்கென்று இப்படிப்பட்ட, நான் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறேன், ஆனால் தேவனுக்கு அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் இல்லையே, அவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டிகளை வைப்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் வருந்துறாரு. அப்போதான் வந்து தாவீதுக்கு ஒரு யோசனை வருது, தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்ட்டு. ஆனால் அவரால் அதை கட்டி முடிக்க முடியல. காரணம் தேவன் சொல்லிட்டார், நீ கட்ட முடியாது, ஏனென்றால் உன்னுடைய கரங்கள்ல நிறைய ரத்தம் இருக்கு, நிறைய யுத்தத்துல நீ இது பண்ணி ரத்தம் அதிகமாக நீ சிந்திருக்க. அதனால வந்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான இந்த பணி இல்லைன்னா இந்த பொறுப்பு யாருக்கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னா உன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியாக சாலமோனுக்கு அந்த ஒரு காரியம் கொடுக்கப்பட்டது. அப்போ தாவீது அது விரும்பினார், கண்டிப்பாகவே தேவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டணும்ட்டு. ஆனால் எதிர்பார்க்காத விதத்தில் அந்த ஆலயம் மிகவும் பிரம்மாண்டமாக ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஆலயம் கட்டி முடிக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு மகிமைகளை ஏறெடுக்கிறாங்க. அதே போல் அந்த இடத்துல வந்து தேவனுக்காக சில பொருத்தனைகளையும் செய்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கட்டிடம் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் பொழுது தேவன் சொன்ன அநேக காரியங்கள், அதே போல இவர்கள் வந்து தேவனிடம் செய்து கொண்ட பொருத்தனைகளையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்போ ஒரு மகிழ்ச்சியின் சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் ஏற்படும் பொழுது வேதாகமத்தில் நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, தேவ மனிதர்கள் தேவனை துதித்தார்கள். அப்ப நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் கூட, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் கூட மகிழ்ச்சி சந்தோஷம் அது நடக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தேவனுக்கு நாம் நன்றிகளை அது கூறுவது, தேவனை நாம் மகிமைப்படுத்துவது அது மிக மிக அவசியமாக இருக்கு. ஸோ இப்படியாக இந்த முதலாம் ஆலயம் மட்டும் கிடையாது, அதற்கு பிற்பாடு கட்டப்பட்ட இரண்டாம் ஆலயம் அது கட்டி முடித்த பின்பு கூட தேவனை வந்து அவங்க உயர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி வந்து இந்த இடத்துல சாலமோன் வந்து முதலாம் ஆலயம் கட்டுறாரு, ஆனால் இந்த முதலாம் ஆலயம் அது இடிக்கப்பட்டு போயிடுச்சு. அவருடைய இஸ்ரேல் ஜனங்களுடைய தொடர் கீழ்ப்படியாமையின் காரணமாக அந்த ஆலயம் இடிக்கப்பட்டுடுச்சு. அதற்கு பிற்பாடு தேவன் எஸ்ரா மூலமாக, அடுத்த ஜெருபாபேல் மூலமாக இரண்டாம் ஆலயத்தை கட்டுறாரு. அந்த ஆலயம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இல்லைன்னா கூட இந்த ஆலயமும் ஒரு நல்ல ஒரு ஆலயமாக தான் அவங்க கட்டுறாங்க. ஆனால் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு சந்தோஷம் அது ஏற்படுவதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, எஸ்ரா 6:16-18 எஸ்ரா 6:16-18 அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் இருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின் படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசையின் படியும் நிறுத்தினார்கள். போதும். சோ எந்த அளவுக்கு வந்து தேவனுக்கு இந்த இடத்துல நன்றிகளை ஏறெடுத்திருக்காங்க நம்ம பார்க்கிறோம். சோ அநேக பலிகளை செலுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இருக்காங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த இரண்டாம் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பும் அந்த ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக தேவனை துதிக்கிறாங்க. சொல்ல போனால் இந்த இரண்டாம் ஆலயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆலயம் முதலாம் ஆலயத்தை காட்டிலும். ஏனென்றால் இந்த இரண்டாம் ஆலயத்துலதான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து கிபி 1st century பிரவேசித்தாருன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அதனால சொல்ல போனால் ஒரு விசேஷித்த ஒரு ஆலயமாக ஜெருபாபேல் கட்டின இந்த இரண்டாம் ஆலயம் இருக்கு. ஆனால் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பும் தேவனை அவங்க உயர்த்தி புகழ்றாங்க, தேவனை துதிக்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த தேவனுக்கு ஏறெடுக்கக்கூடிய அந்த துதியா இருக்கலாம், புகழ்ச்சியா இருக்கலாம், இது வந்து தேசமாக இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் தனிப்பட்ட நபர்களும் அவருடைய வாழ்வில் சில அற்புதங்கள் நடக்கும் பொழுது, அவங்களுடைய வாழ்வில் நன்மைகளை அவங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுக்கு அவங்க நன்றிகளை எடுக்கிறாங்க. நம்ம அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் அன்னாளுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லாம இருக்கு, ரொம்ப
தேவன் கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அப்போ தேவன் வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாரு, அவங்களுக்கு குழந்தை பெறுவதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறாரு. அப்படி அவங்க குழந்தையை பெறும் பொழுது தேவனை அவங்க துதித்து பாடுறாங்க. பாருங்க, 1 சாமுவேல் 2:1 1 சாமுவேல் 2:1-2. அப்பொழுது அன்னார் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பின் நாளே சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனுடைய தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க தேவனை உணர்ந்து துதிச்சிருக்காங்கன்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இல்லைங்களா. இதே மாதிரியான ஒரு வார்த்தையை தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனால் மோசே கூட சொல்றார் இல்லைங்களா. கர்த்தர் உமக்கு ஒப்பானவர் யார், துதிகளில் பயப்படத்தக்கவர் நீர்தான் யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து தேவனை துதிப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து புரிந்து கொண்டு அதை அவங்க முழுமையாக உணர்ந்து தேவனை துதிக்கிறாங்க இல்லைங்களா. கண்டபடிக்கு சொல்லல, கண்டபடிக்கு யோசிக்காம இல்லைன்னா உணராம சும்மா வாயின் வார்த்தைகள்னால மட்டும் தேவனை துதிக்கல, உண்மையாகவே முழு இருதயத்தோடு உணர்ந்து துதிப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் அன்னாளுக்கு மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிதான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அதனாலதான் என்ன சொன்னாங்க, என்னுடைய கொம்பு எப்படி இருக்காது, உயர்ந்து இருக்கு, என்னுடைய பகையினருக்கு முன்பாக என்னுடைய வாய் திறந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவர்கள் சொல்வதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலடியாக ஒரு பெண் இருக்கும் பொழுது கண்டபடிக்கு பேசுவாங்க. கண்டிப்பாகவே அன்னால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அவங்க பல முறை அவங்க அழுதுருப்பாங்க. அப்படியாக அவங்க தேவனுடைய ஆலயத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் அவளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அங்க அற்புதத்தை செய்வதாக நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ ஒரு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குது. ஸோ அன்னாளுக்கு ஒரு குழந்தை பெறுறாங்க. அந்த குழந்தையை வந்து அன்னால் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறாங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, ஒரு தேசமாக மட்டும் கிடையாது, தனிப்பட்ட நபர்கள் கூட அவருடைய வாழ்வில் நன்மைகள் நடக்கும் பொழுது தேவனை புகழ்ந்திருக்கிறாங்க, தேவனை துதிச்சிருக்காங்க. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் கூட, கிறிஸ்துவ வாழ்வில் கூட நாம் அநேக நன்மைகளை தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டிருப்போம். அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது முதலாவது நாம் நன்றி சொல்வது அது தேவனுக்காக இருக்க வேண்டும் இல்லைங்களா. நாம் முதலாவது செலுத்தக்கூடிய அது பலிகளா இருக்கு, பலிகள் சொல்லும் பொழுது அது ஸ்தோத்திர பலிகள் இல்லைங்களா. வாயினால் தேவனுக்கு துதிக்கக்கூடிய அந்த துதிகள் அது தேவனுக்காக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு அது இரண்டாவது தான் இல்லைங்களா. முதலாவது நம் தேவனை துதிப்பது அது மிக மிக அவசியமாக இருக்கு. நான் முன்னாடியே சொன்னது போல நாம் எப்படி தேவனுக்கு திரும்பி கொடுக்க முடியும், எவ்வளவு காசு கொடுத்தா அவர் வந்து அவருக்கு வந்து ஒத்து இல்லையா. ஸோ இந்த உலகத்தின் பணம் பொருள் பொக்கிஷம் எதுவுமே வந்து தேவனை துதிப்பதற்கு அது ஈடாகாது, உணர்ந்து தேவனை துதிப்பதற்கு அது ஈடாகாது. ஏனென்றால் தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா. ஸோ ஆகவே நாம் இப்படியாக நன்மைகளை தேவனிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனை நாம் துதிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே பிரியப்படுவார். ஸோ ஆகவே அதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பாடமாக இந்த பாடம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்வில் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது நாம் தேவனுக்கு நன்றிகளை எடுக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நன்மையா இருக்கலாம் இல்லைங்களா. அந்த நன்மை நிச்சயமாகவே அது தேவன் கிட்ட இருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஏனென்றால் அவருடைய சித்தம் இல்லாமல் நம் வாழ்வில் எதுவும் நடக்காது. ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்வில் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நன்மைகளுக்காக நாம் தேவனுக்கு முதலாவது நன்றிகள் சொல்வது அவசியமா இருக்கு. சரி, இது நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டது பிற்பாடு இல்லைன்னா ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில தேவனை துதிக்கக்கூடிய துதியை நம்ம பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் வேதாகமத்துல வந்து பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைகள் கூட தேவனை துதிச்சாங்க இல்லைங்களா. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அகப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட தேவனை துதித்தார்கள் சொல்லிட்டு வேதாகமத்துல பாக்குறோம். ஸோ சொல்ல போனால் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனை துதிக்கக்கூடிய துதியை கட்டிலும் இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம அகப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது தேவனை துதிக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா, அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து மனிதர்களாகி நமக்கு நெருக்கடியையும் பயத்தையும் அது கொடுத்துரும். இப்ப உதாரணமாக எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, பின்னாடியே எகிப்தின் மக்கள் வராங்கன்ட்டு அவங்க கேள்விப்படும் பொழுது பின்னாடி இருந்து குதிரைகள் சேனைகள் வருது, முன்னாடி கடல் இருக்கு, அப்ப நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வந்து நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஒரு அற்புதத்தை செய்யறார் இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்றது அவங்க வந்து சொல்ல போனால் உணர்ந்திருக்கணும். ஏனென்றால் வாதைகள் எல்லாம் அனுப்பி தேவன் வந்து அற்புதமா அவங்களை மீட்டார், ஆனா வந்து அவங்க உணரல இல்லைங்களா. ஆனால் அது முன்னாடி இருந்த கடலையே வந்து ரெண்டா பலப்பாருன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாடல் கூட இருக்கு ஆங்கிலத்துல இல்லைங்களா, God will make a way where there seems to be no way இல்லைங்களா. வழிகளே இல்லா இல்ல, வழிகளே கிடையாது, எந்த வழியிலயும் வந்து நம்மளால தப்பிக்க முடியாது, எப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் கூட தேவனால் கிரியை செய்ய முடியும், தேவனால் வழிகளை உண்டு பண்ண முடியும் அப்படின்றதற்கு மிக சிறந்த உதாரணம் அதுதான் இல்லைங்களா. ஏனென்றால் இஸ்ரேல் மக்களுடைய எண்ணங்கள்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நல்லா மாட்டிக்கிட்டோம், சாகதான் போறோம் அப்படின்னு புலம்புறாங்க. சோ அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவனை துதிக்கிறது வந்து அது சுலபம் கிடையாது. ஏனென்றால் மனிதர்களுடைய இயல்பு எப்படி அப்படின்னா, நெருக்கடி நமக்கு வரும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் வந்து அது அலைக்கழிக்கப்பட்டுதான் கொண்டிருக்கும், நம்முடைய எண்ணங்கள் பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட தேவனை நாம் துதிக்கணும், தேவனுடைய நன்மைகளை நாம் உணரணும், தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை புகழணும், தேவன் பெரியவர்னு சொல்லி அவரை நம்ம துதிக்கும் பொழுது அந்த இடத்தில் தேவன் அற்புதத்தை செய்வார் அப்படின்றதற்கும் வேதாகமத்துல சில உதாரணங்கள் இருக்கு. இப்ப நம்ம யோசபாத் ராஜாவை குறித்து நம்ம வேதாகமத்துல பார்க்கும் பொழுது, யோசபாத் ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருக்கிறாரு, அவருக்கு சமாதானம் இருக்கு, அவரை சுற்றி வந்து சமாதானம் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல ஒரு நல்ல ஒரு ராஜாவாக, யூத ராஜாவாக அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆனால் திடீரென்று அநேக படைகள் அவருக்கு விரோதமாக அவங்க எழும்பி வராங்க. அப்படி படைகள் எழும்பி வரும் பொழுது யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு, அவருக்குள்ளாக ஒரு பயம் வந்துடுச்சு கண்டிப்பா. ஏனென்றால் திடீர்னு ஒரு பிரச்சனை, நம்மை நாம் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்மால் அது தாங்கிக் கொள்ள முடியாதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த யோசபாத் ராஜாவும் தள்ளப்படுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவனிடம் சென்று தேவன்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தேவன்கிட்ட வந்து சொல்ற, தேவனே நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், இப்படி எல்லாரும் வந்து என்ன வந்து அவங்க எதிர்க்க வராங்க, இவ்வளவு பெரிய ஒரு திரளான சேனை வந்து நிக்குது, நான் வந்து ஒரு பெரிய ராஜாவா இருக்கலாம் ஆனால் இவ்வளவு ஒரு திரளான சேனை வருவாங்க நான் எதிர்பார்க்கல, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசபாத் ராஜா தேவனிடம் தன்னை ஒப்பு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் அவர் எந்த ஒரு மந்திரிகளையோ தன்னுடைய படை வீரர்களையோ அவங்களெல்லாம் நம்பாம முதலாவது யோசபாத் ராஜா யார்கிட்ட போய் தன்னை அர்ப்பணிக்கிறாரு, தேவன் கிட்ட போய் தன்னை அர்ப்பணிக்கிறார், தேவன் கிட்ட போய் மன்றாடுறாரு, முறையிடுறாரு, தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார், தேவன் கிட்ட சொல்றாரு நான் எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கலாம் ஆனா நீங்க தான் எனக்கும் மேல ராஜாவா இருக்கிறீங்க, நீங்க தான் என்னை காட்டிலும் பெரியவரா இருக்கிறீங்க, உங்களால் மட்டுமே என்னை வந்து விடுவிக்க முடியும், தப்பி வைக்க முடியும்னு சொல்லிட்டு தேவனிடம் இந்த யோசபாத் ராஜா தன்னை தாழ்த்துவதாக நம்ம வந்து பார்க்கிறோம். பாருங்க, 2 நாளாகமம் 20:15 வாசிங்க, 2 நாளாகமம் 20:15 சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவாவேல் வனாந்திரத்திற்கு எதிரே பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மன்சரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். பாருங்க, இந்த யோசபாத் ராஜா அவர் தேவன்கிட்ட போய் தன்னை நோக்கி தாழ்த்துறார் இல்லைங்களா. சோ தேவன்கிட்ட போய் தன்னையே வந்து தாழ்த்தும் பொழுது தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த திரளான ஜனங்கள் இல்லைங்களா, ஏராளமான இந்த கூட்டத்துக்கு வந்து நீங்க பயப்படாதீங்க, இந்த ஏராளமான படைகளை பார்த்து மணலத்தனையா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏனென்றால் இந்த யுத்தத்தை செய்கிறவர் வந்து நீங்க கிடையாது, நீங்க வந்து எந்த ஒரு யுத்தத்தையும் நீங்க எல்லாம் செய்ய தேவையில்லை, நீங்க வந்து
அமைதலா இருந்தால் போதும், தேவன் உங்களுக்காக யுத்தத்தை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் இந்த 15 வசனத்துல இருந்து 17 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது ரெண்டு இடத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியுமாக அவர்களுக்கு அதனை வலியுறுத்துவதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த யோசபாத் ராஜா தேவனிடம் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு திரளான மக்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தால் கூட நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்க அவங்க வந்து உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறவர் வந்து யாரு, வானத்தின் பூமியும் படைத்த தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலை, ஒரு சமாதானத்தை தேவன் இந்த இடத்துல யோசபாத்துக்கு கொடுக்கறதாக நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த காரியங்களை கேட்ட உடனே யோசபாத்துக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு, ஒரு உற்சாகம் வந்துடுச்சு இல்லைங்களா. தேவன் தான் எனக்காக யுத்தம் செய்யறப்பா, நான் கிடையாது அப்படின்றதுல அவர் முழுமையாக விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்த விசுவாசம் வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருக்குள்ளாக இருந்த அந்த பயம் நடுக்கலாம் போயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லைங்களா. 21-22 வாசிங்க, 2 ராஜா 2:20-21 22 பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றொன்று விழுந்தார்கள். பாருங்க, அவ்வளவு திரளான சேனைகள் வராங்க. அப்படி வந்தால் கூட இந்த யோசபாத் கிட்ட தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன்னு சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தையில கேட்ட யோசபாத் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவனை துதிப்பதற்காக, தேவனை புகழ்வதற்காக ஒரு கூட்ட மக்களை, பாடகர்களை அவர் உண்டு பண்ணி தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவர்கள் துதிக்க ஆரம்பித்த உடனேயே அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்க துதிக்க ஆரம்பித்த உடனேயே அந்த யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக எழுந்தாங்களோ அவங்க எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் அவங்க வெட்டுண்டு அவங்க மரித்து போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்வுல நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்வில் மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் தேவனை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும், நாம் தேவனை முழுமையாக நம்ப வேண்டும் இல்லைங்களா. சோ அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலையில வந்து தேவனை நம்புறது கடினம்தான், ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நம்புவது நிச்சயமாகவே அது நமக்கு பலனாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. அதே போல அப்படி சமாதானத்தை நமக்கு தேவன் கொடுக்கும் பொழுது நாம் தேவனை துதித்து பாட முடியும். அதன் மூலமாக தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வதாக நாம் வந்து பார்க்கிறோம். சோ இந்த ஒரு நிகழ்வுல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தேவனிடம் முழுமையான விசுவாசம் வைக்க வேண்டும். எப்படி இந்த யோசபாத் ராஜா தேவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு, தன்னை திடப்படுத்தி கொள்றாரு இல்ல, மறுபடியும் அவருக்கு பயம்லாம் கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, அதாவது அவர் வந்து அந்த யுத்தத்துல வெற்றி பெறுவதாக நினைத்து கொண்டே என்ன செய்யறாரு, தேவனை துதிப்பதற்காக அவர் பாடகர்களை கூட அவர் நியமிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ நம்முடைய வாழ்வில் கூட இது நமக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாமே தேவன் அவங்களுக்கு மட்டும் சொல்லல, நமக்கும் தான் தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. ஏனென்றால் எப்படி தேவன் அவர்களை தெரிந்து கொண்டாரோ அப்படியாக ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் கூட சில பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வரும் பொழுது தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குன்னா, நாம் அவரை முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. நீங்க இவ்வளவு திரளான மக்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், இவ்வளவு திரளான இந்த கூட்டத்தை பார்த்து நீங்க கலங்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாரை காட்டிலும் உயர்வானவர், அவர்கள் எல்லாரை காட்டிலும் மேலானவர், அவர்கள் எல்லாரை காட்டிலும் பராக்கிரமசாலி இல்லைங்களா, யுத்தத்தில் வல்லவர், சேனையிலின் கர்த்தர் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு ஆறுதல் நம்முடைய பொழுதுமே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார்னு சொல்லிட்டு நாம் உணர்ந்து தேவனை துதிப்பது மிக மிக அவசியமாக இருக்கு. யோசபாத் ராஜா அப்படியாக அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவனை துதிக்கிறாருன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க முடிகிறது. சோ புதிய ஏற்பாட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா தேவனை வந்து துதிக்கிறாங்க.
அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைகள் கூட சில நேரங்களில் தேவனை துதிக்கிறாங்க. இப்போ ஒரு நிகழ்வுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் வந்து ஒரு பட்டணத்துக்கு போய் அங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க செல்றாங்க. அப்படி செல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஒரு பிரச்சனை ஆயிருது. உடனே அவங்களை வந்து சிறையில வந்து போட்டுடுறாங்க, சிறையில போட்டு அவங்களை அடைச்சிடுறாங்க. அந்த சிறையில அவங்க அடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில கூட அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தேவன் வந்து துதிக்கிறாங்கன்ட்டு நம்ம வந்து பாக்குறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 16:25 அப்போஸ்தலர் 16:25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டு இருந்தார்கள். பாருங்க, நடுராத்திரியில் அவங்க சிறைச்சாலையில அவங்க வந்து சொல்ல போனாலும் அவங்கள வந்து ஒரு கைதியாக உள்ள போட்டாங்க இல்லைங்களா. பவுலையும் சீலாவையும் கைதியாக சிறைச்சாலையில வந்து அவங்க அடைச்சிட்டாங்க. இப்ப அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்களா, தேவனை அவர்கள் துதித்து பாடுகிறார்கள் இல்லைங்களா. சோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். ஆனால் இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலைகளில் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவனை நோக்கி அவங்க பாக்குறாங்க இல்லைங்களா. சோ இந்த இடத்தில் வந்து நம்ம அந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பவுலும் சீலாவும் அவங்க வந்து சுவிசேஷத்தை அவங்க அறிவிப்பதற்காக அவங்க ஒரு பட்டணத்துக்கு இல்லைங்களா, ரோம ப்ராவின்ஸ்ல இல்லைன்னா ரோம இடத்தில் ஆளுகைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்தில் வந்து இவங்க வந்து சென்று அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. சோ அப்படி சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிருது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த அதிகாரிகள் வந்து அவங்க மேல கோபமாகி அவங்கள அடிச்சு அவங்கள வந்து சிறையில தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வந்து விதிக்கிறாங்க. அதன்படி அவங்களை வந்து சிறையில அடைக்கிறாங்க. அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இல்லைங்களா, அடி வாங்கியிருக்கிறாங்க, அதே போல சிறைக்குள்ள போயிட்டாங்க. அப்படி இருந்தால் கூட அந்த சிறைக்குள்ள இருந்து கூட என்ன செய்யறாங்களா, தேவனை அவர்கள் துதிக்கிறார்கள், தேவனை உயர்த்துகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் வரும் பொழுது கூட நாம் தேவனை துதிக்கணும் அப்படின்றது தான் இந்த தேவ மனிதர்கள் நமக்கு முன்னோடியாக வைத்திருக்கக்கூடிய பாடங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இதை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஆபகு புத்தகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா. சோ ஆபகு புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க ஆபகுக் 3:17 வாசிங்க. ஆபகுக் 3:17 வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், இடையில் ஆட்டும் மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தராகிய என் பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களாய் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது சோ அப்போ என்ன சொல்றாருன்னா, அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும், நான் வந்து தேவனை தான் நம்புவேன், தேவனை வந்து நான் உயர்த்தி பாடுவேன், அவருக்குள்ளாக என்னுடைய இருதயம் களி கூறும், அவரோட வாக்கு தத்தங்களுக்குள்ளாக என்னுடைய இருதயங்கள் களி கூறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆபகூக் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சோ இந்த சூழ்நிலை என்னன்றது நமக்கு தெரியும். அதாவது ஆபகூக்கு வந்து அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, கல்தேயர்கள் இல்லைங்களா, அதாவது பாபிலோனியர்கள் அவங்க இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வரப்போறாங்க, இஸ்ரேலர்களை அழிக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து ஆபகூக்கு தெரிவிக்கப்படுது. அப்படிப்பட்ட செய்தியை வந்து ஆபகூக்க அவர் வந்து அறிந்து கொள்ளும் பொழுது அவர் வேதனைப்படுறாரு. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களை அழிக்கின்ற அந்த பாபிலோனியர்களை நான் வந்து அழிப்பேன், அந்த ஒரு காரியமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் எப்படி சமுத்திரம் வந்து ஜலத்தினால் நிறைந்திருக்கோ, அப்படியே வந்து பூமியும் கர்த்தரை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்கும் அப்படின்றார். பாருங்க ஆபகூக் 2:14 ஆபகூக் 2:14 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இல்லையா, சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கோ அப்படியாக ஒரு காலம் வரும்பா, அந்த காலகட்டத்தில்
பூமி கர்த்தரை அறிகின்ற அந்த அறிவினால் நிறைந்திருக்கும் அப்படின்றாரு. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆபகூக் கேட்கும் பொழுதுதான் ஆபகூக் என்ன சொல்றாருன்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், இப்ப என் வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன், ஏனென்றால் என் தேவன் எனக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார், என் தேவன் வந்து ரட்சிப்பை நான் கொடுப்பேன்னு ஒரு வாக்கு தத்தத்தை அவர் செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக வந்தாலும், என்னோட தேசத்தை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிதான ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன், ஏனென்றால் என்னுடைய தேசத்தை தேவன் ரட்சிப்பார். எங்களை அழிக்க வர மக்களை தேவன் அழிப்பார். அது மட்டும் கிடையாது, இந்த பூமியே கர்த்தரை அறிகின்ற அறிவினால் ஒரு காலகட்டத்தில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உணர்ந்து அப்போ ஆபகூக்கு என்ன பாடுறாரு அப்படின்னா, அப்பதான் அந்த விஷயத்த சொல்றாரு இல்லைங்களா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். மறுபடியும் வாசிங்கதான், ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் அது. இதெல்லாம் உணர்ந்து இல்லைங்களா, இவ்வளவு பெரிய வாக்கு தத்துவத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்து கொண்டு அப்போ தேவனுக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி வார்த்தைகளை அறிக்கையிட்டு தேவனை துதிக்கிறாருன்ட்டு நம்ம வந்து பாக்குறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், சந்தோஷமா இருப்பேன், என்னால் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனால் தேவனை அந்த இடத்துல உயர்த்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது இல்லைங்களா, யோசபத் ராஜாவா இருக்கலாம், அதே போல பவுலும் சீலாவும் சிறையில் அகப்பட்டதாக இருக்கலாம், சோ அதே போல வந்து இந்த இடத்துல ஆபகூக்கை குறித்ததான அந்த நிகழ்வுகளா இருக்கலாம், இதெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஒரு காரியத்தை புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வில் கூட இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் தேவனுக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாக்கு தத்தத்தை நாம் நம்பினவர்களாக இருந்து நாம் அவரை துதிக்க வேண்டும். அப்படியாக தேவனை அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் உயர்த்தும் பொழுது துதிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அப்போ நம்முடைய வாழ்வில வந்து சந்தோஷமா இருக்கும் பொழுது மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தேவன் மேல முழுமையாக விசுவாசம் வைக்க வேண்டும். தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன வெளிக்கொண்டு வர அவர் வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாக தேவனை நாம் துதிக்க வேண்டும். இப்படியாக நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வில் மிக பெரிதான ஒரு அற்புதத்தை நம்மால் பார்க்க முடியும், உணர முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த துதிப்பதின் மூலமாக, சோ அதாவது துதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையா நம்ம பிரித்து பார்த்தோம். அதாவது இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கணும், அதே போல நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் தேவனை வந்து நம்ம துதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த துதிப்பதினால் நமக்கு இருக்கக்கூடிய பலன் இல்லை, பலன் என்ன, அதாவது இந்த தேவனை நாம் துதிக்கும் பொழுது என்னென்ன பலனை நாம் பெற்றுக்கொள்றோம், தேவனை நாம் உயர்த்தும் பொழுது என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்குது, இல்லைன்னா என்னென்ன காரியங்களை நம்ம வந்து வெளிப்படுத்துறோம் அப்படின்றத சில உதாரணங்களை வைத்து நம்ம வந்து பார்க்கலாம். சரி, முதலாவது நாம் தேவனை துதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம வந்து தேவன் பக்கம் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம எப்பவுமே அறிக்கை செய்யறோம். அதாவது தேவனை நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நல்ல காரியம் நடந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வில் வந்து இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம எப்பவுமே தேவனை விசுவாசிக்கிறோம், எப்பவுமே தேவன் பக்கம் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாயினால் அறிக்கை செய்யக்கூடிய மக்களாக நம்ம வந்து இருக்கிறோம். பாருங்க, சங்கீதம் 16:4 அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்தப்பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறீர். பாருங்க, சோ இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற தேவர்களை வந்து நான் துதிக்கவும் மாட்டேன், மற்ற தேவர்களுடைய நாமத்தை நான் எடுக்கவும் மாட்டேன், என்றால் நீர் தான் என்னுடைய தேவன், உண்மை மட்டுமே நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட அநேக சங்கீதங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நம்ம வந்து தேவனை துதிக்கும் பொழுது நாம் தேவன் பக்கம் இருக்கிறோம், தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, தேவனே நாங்க வந்து உங்களைதான் விசுவாசிக்கிறோம்,
நாங்க வந்து உங்க பக்கம் தான் இருக்கிறோம், நீர் எங்க பக்கம் இருக்கிறீர்ன்றத நாங்க இப்படியாக நாங்க அறிக்கை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாயினால் தேவனை நாம் துதிக்கும் பொழுது இல்லைங்களா, உணர்ந்து தேவனை நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்ம வந்து தேவன் பக்கம் இருக்கிறோம் அப்படின்றத நாம் அறிக்கை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இதுல ஏன் வந்து இது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப பிசாசுகளும் தேவனை வந்து விசுவாசிக்கின்றன இல்லைங்களா, பிசாசுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவன் மேல விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனால் அந்த பிசாசுகள் தேவனை துதிக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது இல்லைங்களா. அந்த பிசாசுகள் வந்து தேவனை துதிக்குதா, தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர் வல்லவர் துதிக்குதா? இல்லையே. சோ ஒருவேளை பிசாசுகளும் தேவனை துதிச்சுது அப்படின்னா கண்டிப்பா பிசாசுகள் எங்க பக்கம் போயிடும், தேவன் பக்கம் போயிடும் இல்லைங்களா. ஆனால் பிசாசுகள் வந்து தேவனை வந்து துதிக்கிறது கிடையாது இல்லைங்களா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் மேல அதுங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனால் வந்து அதுங்க யாரும் தேவன் பக்கம் இல்லை அப்படின்றது அதுங்களுடைய துதி இல்லாமல் இருப்பதே அது வெளியரங்கமாக நமக்கு தெரிய வருகிறது. அப்போ பிசாசுகள் தேவனை விசுவாசிக்குதுதான், ஆனால் அவைகள் தேவனை என்ன செய்யறது இல்லை, துதிக்கிறது இல்லை இல்லைங்களா. பாருங்க யாக்கோபு 2:19, யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? போதும். சோ தேவன் உண்டென்று நீ விசுவாசிக்கிற ரொம்ப நல்லதுதான், சந்தோஷமான விஷயம்ப்பா, ஆனா பிசாசுகளும் அதை விசுவாசிக்குதே அப்படின்ற இல்லைங்களா. பிசாசுகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு, தேவன் இருக்கிறாரு. சொல்லப்போனால் இந்த பூமியில வந்து மனிதர்களை காட்டிலும் பிசாசுகளுக்கு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்னென்னா பிசாசுகள் வந்து தேவனை தேவன்கிட்ட இருந்துதான், அதாவது தேவன் ஒருவர் இருக்கிறாருன்றது நன்றாகவே பிசாசுகளுக்கு தெரியுது. ஆனால் பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு குழப்பம்லாம். ஆனா பிசாசுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவைகளுக்கு நன்றாகவே தெரியுது தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்ட்டு. ஆனால் அந்த பிசாசுகள் தேவனை தேவன் மேல நம்பிக்கை வைத்தாலும் தேவனை விசுவாசித்தாலும் அவைகள் வந்து தேவனுக்கு விரோதமாக தான் செயல்படுதுங்க இல்லைங்களா. தேவனை புகழ்ந்து பாடுவதோ, தேவனை வந்து உண்மையாய் துதிப்பதோ, அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்ற பிரியமான செய்கைகளை செய்வதோ கிடையாது. எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காதோ, எதெல்லாம் தேவனோட திட்டத்திற்கு விரோதமாக இருக்கோ, அதை தான் வந்து இந்த பிசாசுகள் செய்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் தேவனே அறிந்திருக்கக்கூடிய மக்களாகிய நாம், நம்ம வந்து தேவன் பக்கம் இருக்கிறோம் அப்படின்றத இந்த துதியின் மூலமாக நாம் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இப்போ உதாரணமாக சேராபீன்கள் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு உயர்த்தி கொண்டு துதித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சேராபீன்கள்லாம் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. அந்த சேராபீன்கள் அவங்க எல்லாருமே தேவன் பக்கம் தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் தேவனை அவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாமும் தேவனை உயர்த்தும் பொழுது, துதிக்கும் பொழுது, அவருடைய மேன்மைகளை நாம் புகழும் பொழுது நாம் தேவன் பக்கம் தான் இருக்கிறோம் அப்படின்றத நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலை வந்து நல்ல சூழ்நிலையா இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையா இருக்கலாம், அந்த சூழ்நிலைகளில் கூட தேவனே நான் உங்களை தான் விசுவாசிக்கிறேன், உங்களை தான் நான் உயர்த்துவேன், உங்களை தான் நான் வந்து நம்பி இருக்கிறேன், அதனால உங்களை தான் நான் வந்து புகழ்ந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட, அதாவது நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாம் தேவனை புகழ்ந்து பாடுவது, நாம் அவரை துதிப்பது, நாம் அவரை உயர்த்துவது, அவர் பக்கம் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நாம் வெளிப்படையாக சொல்வதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, அடுத்தபடியாக நாம் துதிப்பதின் மூலமாக என்ன ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா, மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்யறோம். என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம் தேவனை துதிப்பதின் மூலமாக அவரை பிரியப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் வந்து துதிகளில் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறாராம். பாருங்க சங்கீதம் 69:30-31. சங்கீதம் 69:30-31. சங்கீதம் 69:30-31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வெறிக்கொழும்புள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். பாருங்க, எவ்வளவு பலிகள் செலுத்தினாலும், எவ்வளவு வந்து நீங்க வந்து தேவனுக்கு கொடுத்தாலும், தேவனை நாம் துதிக்கும் பொழுது
தேவன் வந்து எதுலதான் பிரியப்படுறாராம், அந்த துதிகளில் தான் பிரியப்படுறாராம் இல்லைங்களா. தேவனை நாம் உயர்த்தும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் அந்த துதிகளில் அவர் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. அந்த கொம்பு காளைகள் இதெல்லாவற்றை காட்டிலும் தேவனுக்கு எது பிரியமா இருக்கிறான் இருக்குதான், அவரை நாம் துதிக்கிறது தான் பிரியமாக இருக்கின்றது. அப்போ நம்ம தேவனை துதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அவரை பிரியப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் இல்லைங்களா. இப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல ஆபீஸ்ல எல்லாம் பார்க்கும் பொழுது உயர் அதிகாரிகளை வந்து நம்ம துதிச்சு பிரைஸ் பண்ணி நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிரும். உடனே அவங்க நம்ம மேல நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்துடும், ஓகே சரிப்பா சூப்பர் ஆள்பா இவரு அப்படின்ட்டு. நம்ம நல்லதே செய்யலைன்னா கூட நம்ம மேல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கண் இருக்கும், ஏனென்றால் நாம வந்து அவங்களை என்ன செய்யறோம், துதிக்கிறோம் அப்படின்றதுனால. இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, தேவன் அதாவது தகுதி உள்ளவர், இப்ப சில பேர்லாம் தகுதியே இல்லாதவங்களை கூட மனிதர்கள் துதிப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னது போல அவங்கள வந்து நல்ல ஒரு பதவிக்கு வர்றதுக்காகவும் நல்ல பணம் சம்பாதிப்பதற்காகவும் சும்மாவே வந்து மக்களை வந்து புகழ்வதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே துதிக்கு பாத்திரர் யாரா இருக்கிறாரு, நம்மளுடைய தேவனாக இருக்கிறாரு. அந்த தேவனை நாம் துதிக்கும் பொழுது, அவரை நாம் உயர்த்தி பாடும் பொழுது, தேவன் நம்மில் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார், நம்முடைய துதிகளில் அவர் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது நம்ம ஏறெடுக்கக்கூடிய பலிகள் இல்லைன்னா கொடுக்கக்கூடிய பலிகள் இது எல்லாவற்றை காட்டிலும் தேவனுக்கு எது பிரியமாக, எது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னா, நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த துதிகள் தான் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வசனத்துல பார்க்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 69:30-31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அவரை வந்து நான் துதிப்பேன், அவரை வந்து உயர்த்தி பாடுவேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், அதுவே வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கும். கொம்பு மற்றும் வந்து பலிகள் இது வந்து கிடையாது, தேவனை நான் உயர்த்தி பாடும் பொழுது அது அவருக்கு பிரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்வில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு ஒரு காரியம், எதற்காக நாம் தேவனை துதிக்கணும் அப்படின்னா, நாம் துதிக்கும் பொழுது தேவன் நம்மில் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறாரு, நம்மை வந்து உற்று நோக்குகிறவராக இருக்கிறாரு. ஏனென்றால் தேவன் நம்முடைய பலிகள் அதுலலாம் கிடையாது, நம்முடைய பொருட்கள்லாம் கிடையாது இல்லைங்களா. ஸோ இவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குதுப்பா, இவர் வந்து இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, அதனால இவரை வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும், ஏனென்றால் அப்பதான் வந்து நமக்கு அவர் நல்ல காணிக்கைகளை கொடுப்பார், அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா. ஸோ தேவன் எப்படி நம்மளை வந்து பாக்குறார் அப்படின்னா, தேவன் நாம் உண்மையாக அவரை வந்து துதிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு அவரை நாம் வந்து துதிக்கும் பொழுது, தேவன் அந்த துதிகளில் அவர் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. ஸோ அப்படியாக நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய மக்களாக இருப்போம். ஸோ முதலாவது காரியம் என்னவா இருக்கு அப்படின்னா, நாம் துதிக்கும் பொழுது நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், அதே போல நாம் தேவன் பக்கம் இருக்கிறோம் அப்படின்றத அறிக்கை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இரண்டாவது விஷயம், நாம் எதற்காக தேவனை நம்ம துதிக்கிறோம் அப்படின்னா, நாம் தேவனை துதிக்கும் பொழுது அவரை நாம் பிரியப்படுத்தக்கூடிய மக்களாக இருப்போம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, மூன்றாவது காரியம், தேவனை நாம் எதற்காக துதிக்கிறோம் அப்படின்னா, நாம் துதிக்கும் பொழுது மிகப்பெரிதான அற்புதங்கள் நம் வாழ்வில் நடக்கும். இப்ப நம்ம பார்த்த உதாரணங்கள்லயே அந்த சிவந்த சமுத்திரம் அது இரண்டாக பிளக்குது, அது எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் இல்லைங்களா. அந்த சிவந்த சமுத்திரமே இரண்டாக பிளக்குது அப்படின்றது அது மிகப்பெரிதான ஒரு அற்புதமாக இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கும் பொழுது, துதியின் மூலமாக எரிகோ பட்டணம் மதுச்சுவர்கள் அது ஒன்றுமில்லாமல் என்ன ஆயிடுச்சது, தகர்க்கப்பட்டு போனது இல்லைங்களா. பாருங்க யோசுவா 6:1 வாசிங்க, யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7 நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள், ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போது, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும்,
ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேரே ஏற கடவர்கள் என்றார். பாருங்க, அப்ப தேவன் வந்து இந்த எரிகோ பட்டணம் மதிர்ச்சுவர் அது எப்படி வீழ்த்தப்படும் அப்படின்றத வந்து தேவன் அங்க யோசுவாவுக்கு முன்னாடியே சொல்றாரு. ஸோ தேவன் வந்து நீங்க வந்து யுத்த படைகள்லாம் வச்சுக்கோங்க, நிறைய ஈட்டிகள் கொம்புகள்லாம் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லல, மாறாக தேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா துதியுங்க அப்படின்ற. நீங்க வந்து என்ன துதியுங்க, நம்ம 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அப்ப பாருங்க, இந்த துதிக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தேவன் கொடுக்கிறாரு அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வுல இருந்தே நமக்கு தெரியுது, இந்த ஒரு அற்புதத்துல இருந்தே நமக்கு தெரியுது. ஏனென்றால் எரிகோ பட்டணம் மதுச்சுவரை வந்து சுலபமாக யாருமே அதை தகர்த்து போட முடியாது. 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசுவா 6:1 எரிகோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஸோ எரிகோ பட்டணம் மதுச்சுவர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம நன்றாகவே நம்ம பார்த்துருக்கோம். சரித்திரத்திலையும் வந்து அதனுடைய அகலம் அதனுடைய நீளம் எவ்வளவு பெருசு அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு அந்த பட்டணத்தினுடைய அந்த மதுச்சுவர் இல்லைங்களா, பட்டணம்ன்றது தான் அந்த பட்டணத்தினுடைய அந்த மதுச்சுவர் இருக்கு. ஸோ அதை வந்து தகர்த்தாதான் வந்து உள்ள போக முடியும் இல்லைங்களா, அந்த ஒரு வால் அந்த ஒரு மதுச்சுவரை அவங்க வந்து தகர்த்தாதான் உள்ள போக முடியும். அப்போ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட எக்காலங்களை நீங்க ஊதுங்க, ஆசாரிகளை வைத்து எக்காலங்களை ஊதுங்க. அப்படி நீங்க எக்காலங்களை ஊதும் பொழுது நான் வந்து அந்த மதுச்சுவரை நான் தகர்த்து போடுவேன் அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு. ஸோ யோசுவாவும் அவரோடு சேர்ந்த மக்களும் இஸ்ரேல் ஜனங்களும் அதன்படி செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த மதுச்சுவர் ஒன்றுமில்லாமல் அது தகர்க்கப்பட்டு போவதாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் புத்தகத்துல கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசுவாசத்தினால அவங்க வந்து என்ன செஞ்சாங்களாம், அந்த எரிகோப்பட்டின மதுச்சுவரை அவங்க சுற்றி வந்து அதை தகர்த்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நாம் தேவனை துதிக்கும் பொழுது, நாம் விசுவாசித்து தேவனை நாம் துதிக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய மனிதர்களால் முடியாதுன்னு சொல்லப்படக்கூடிய காரியமாக இருந்தாலும் அது தேவனால் முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம முன்னாடி பார்த்த அந்த யோசபாத் உதாரணத்துல கூட அவ்வளவு திரளான படைகள் அவருக்கு விரோதமாக எழும்பி வந்தால் கூட அவங்க தேவனை துதிக்கும் பொழுது அவங்க துதிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த மக்கள் ஒருத்தரை ஒருத்தர் அடித்து கொண்டு அவங்க ஒன்றுமில்லாமல் போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் தேவனை இக்கட்டான சூழ்நிலைகளில் இல்லைன்னா ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டி கொண்டிருக்கிறோம், இதுல இருந்து நம்ம எப்படி வெளிவர முடியும் அப்படின்ற ஒரு யோசனை ஒரு ஒரு அவல நிலைக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது அந்த நேரத்துல நம்ம தேவனை நோக்கி பார்த்து அவரை நாம் துதிக்கும் பொழுது ஒரு மிக பெரிதான ஒரு அற்புதம் நம் வாழ்வில் நடப்பதை நம்மால் பார்க்க முடியும், நம் கண் முன்பாக நம்மால் பார்க்க முடியும், அதனை நாம் சாட்சியாகவும் சொல்வோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இப்ப இன்னொரு ஒரு உதாரணத்தை, அதாவது எப்படிப்பட்ட அற்புதத்தையும் தேவன் செய்வார் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, பவுலும் சீலாவும் அவங்கள வந்து சிறையில போட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சிலர்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ சிலர் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ பவுலையும் சீலாவையும் வந்து காரணமே இல்லாம சும்மா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, உடனே அந்த பிரச்சனை நிமித்தம் என்ன செய்யறாங்க, அவங்கள வந்து சிறையில போடுறாங்க. அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது பாருங்க, அப்போ சிலர் 16:24 இருந்து வாசிங்க. அப்போ சிலர் 16:24 இருந்து, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் வளர்ந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதையும் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பாருங்க என்ன ஆகுது, பவுலும் சீலாவும் வந்து சிறையில இருக்கிறாங்க. சிறையில இருக்கும் பொழுது தேவனை துதித்து பாடுறாங்க. அப்படி தேவனை துதித்து பாடும் பொழுது அந்த இடத்துல ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படுது. அப்ப பூமி அதிர்ச்சி ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பயங்கரமா எல்லா இடமும் வந்து ஆட ஆரம்பிச்சிடுச்சு, அந்த சிறைச்சாலையும் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம பவுலே சீலாவையும் வந்து கட்டி வச்சிருந்தாங்க, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அந்த சங்கிலி கூட அது அருந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறோம்.
அப்ப இந்த எல்லாமே வந்து கதவுகள் திறக்கப்பட்டுடுச்சு. சோ இதெல்லாம் பார்த்த அந்த சேவகர், அவன் பார்த்த உடனே அவன் பயந்துடுறான். பயந்துட்டு அவன் வந்து தன்னையே வந்து மாய்த்து கொள்றதுக்கு, ஏன்னா அதாவது சிறையில வந்து கைதியாக இருந்தவங்க வந்து தப்பிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த போய் அவன் வந்து ராஜா கிட்ட போய் சொல்ல முடியாது, இல்லைன்னா அதிகாரிகள் கிட்ட போய் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்க அப்படின்னா இவன் தான் அதை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கொலை செஞ்சிருவாங்க அப்படின்றதுனால இவன் வந்து என்ன செய்யறான், தன்னையே மாய்த்து கொள்வதற்காக வந்து போறான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 வாசிங்க, 16:16-28. அவள் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில ஒரு கைதிகள் அகப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா என்ன செய்வாங்க, கைதிகள்லாம் ஓடிதான் போவாங்க இல்லைங்களா. எந்த கைதி தான் வந்து ரொம்ப உண்மையா உள்ளே இரு, அதாவது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கூட உள்ளே இருக்க போறாங்க இல்லைங்களா. ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம நியூஸ்ல எல்லாம் கேட்கிறோம், கைதிகள் எல்லாம் தப்பித்து ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல கேட்கிறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கடுமையான சிறைச்சாலையா இருந்தா கூட ஏதாவது ஒரு யோசனை பண்ணி சில கைதிகள்லாம் சுரங்க பாதையெல்லாம் உண்டு பண்ணிலாம் எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சுட்டு கொன்று கூட அவங்க தப்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் இப்போ மட்டும் கிடையாது, அன்றைய காலகட்டத்தில் கூட இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ கைதிகளாக யாராவது வந்து சிறைக்குள்ளாக போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படியா தப்பிக்கணும்ன்ற ஒரு சிந்தை தான் இருக்குமே தவிர உள்ளே இருக்கணும்ன்ட்டு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பவுலும் சீலாவும் அவங்க கைதிகளாக உள்ள அடைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, என்னன்னா பூமி அதிர்ச்சி ஏற்படுது. அந்த பூமி அதிர்ச்சியின் மூலமாக அவங்க கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டுடுச்சு, கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டுடுச்சு, அவங்க சுலபமாக ஓடி போயிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி செய்யாம அவங்க சிறைச்சாலைக்குள்ளாகவே இருக்கிறாங்க. அப்போ இந்த சேவகன் தன்னை வந்து மாய்த்து கொள்ளலாம், தன்னையே கொன்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பட்டயத்தை எடுத்து அவன் குத்தி கொள்ள செல்லும் பொழுது அப்ப பவுல் சொல்ற, நீ உனக்கு எந்த ஒரு கெடுதி உனக்கு செய்து கொள்ளாத, நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அப்போ இந்த சேவகன் என்ன செய்யறான், உள்ள போய் பாக்குறான். உள்ள போய் பார்த்தா பவுலும் இருக்கிற சீலாவும் இருக்கிறாருன்னு உடனே அவங்க காலில் விழுந்து, நான் ரட்சிக்கப்படுவதுக்கு என்ன செய்யணும், நீங்க இவ்வளோ உண்மையா இருக்கிறீங்களே, கண்டிப்பா வந்து உங்களுடைய சுவிசேஷம், நீங்க அறிவிக்கின்ற இந்த சத்தியம், இந்த சுவிசேஷம், அது நிச்சயமாகவே தேவன் கிட்ட இருந்துதான் வந்திருக்கக்கூடிய ஒரு சுவிசேஷமா இருக்கும், அதனால நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாருன்ட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ அதற்கு பிற்பாடு என்ன ஆகுது பாருங்க, 31 வாசிங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, அந்த சேவகன் அவன் வந்து, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் அப்படின்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யறாருன்னா பவுலும் சீலாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறாங்க. அப்படி சுவிசேஷத்தை அறிவித்த பின்பு உடனே இவர் இந்த சேவகன் என்ன செய்யறாரு, அவங்க வீட்டுக்கு வந்து, அதாவது வீட்டுக்கு கொண்டு போன உடனே கண்டிப்பா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய காயங்களை எல்லாம் கழுவி அவங்களுக்கு வந்து கட்டுகள்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு என்ன ஆறாங்க அப்படின்னா, அவனும் சரி அவனோடு இருந்த எல்லாருமே ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. அதாவது கைதிகளாக இருக்கிறாங்க, அந்த கைதிகளாக பவுலும் சீலாவும் இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிதான ஒரு அற்புதம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. எந்த ஒரு சேவகன் வந்து இந்த கைதிகளை பாதுகாக்கணும்னு இருந்தானோ அந்த சேவகனும் சரி அவனோடு இருந்த அந்த குடும்பம் அனைத்துமே அவங்க ரட்சிக்கப்படுவதாக நாம் வந்து பார்க்கிறோம். சோ என்ன செஞ்சிட்டாங்க இருந்தாங்க, அதற்கு காரணம் என்ன, பவுலும் சீலாவும் அதற்கு முன்பாக என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, தேவனை துதித்து கொண்டிருந்தாங்க இல்லைங்களா. நம்ம பார்க்கும் பொழுது 25 வசனத்துல
நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சோ தேவனை துதித்து பாடும் பொழுது அந்த இடத்துல தேவனோட சித்தம் அந்த இடத்துல நிறைவேறுது. அவங்க சிறையில இருக்கும் பொழுது கூட அந்த இடத்துல தேவனோட சித்தம் நிறைவேறுது. சிறையில இருக்கும் பொழுது கூட ஒரு அற்புதம் நடக்குது. தேவன் அவங்க துதித்து பாடும் பொழுது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி ஏற்படுது. அப்போ அந்த சேவகன் பயந்துடுறான் இல்லைங்களா. அதற்கு பிற்பாடு பவுலும் சீலாவும் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவகன் அவங்க வீட்டுக்கே கொண்டு போயிருக்கான் இல்லைங்களா. ரகசியமா வீட்டுக்கே கொண்டு போய் அவங்க வீட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவன் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறான். சோ அப்படியாக பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை அவன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அறிவித்து அந்த சேவகனும் சரி அவனுடைய வீட்டில் இருந்த எல்லோருமே அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிற்பாடு ஞான ஸ்நானமும் பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பாருங்க, கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், அதனாலதான் அதை நம்ம பார்க்கலாம். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பாருங்க, 34 பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். அப்பொழுது பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள், ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோட போங்கள் என்றான். பாருங்க, இந்த சேவகன் வந்து என்ன செய்யறான், வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து போஜனமும் கொடுத்தான்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது இல்லைங்களா. சோ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் போஜனமும் வந்து கொடுத்தாங்க. அதன் மூலமாக அந்த மக்கள் எல்லாருமே மன மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள்ல வந்து இவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அவங்க வந்து சொல்லிடுறாங்க. அப்போ இந்த சேவகன் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் டேட், நீங்க வந்து தப்பிச்சு போயிடலாம். இந்த சென்ஸ் நீங்க வந்து அதாவது சிறைச்சாலையில இருந்து நீங்க வெளியே போகக்கூடிய அனுமதி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு மன மகிழ்ச்சியாக இந்த சேவகன் சொல்றான். அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா பாருங்க, 37 வாசிங்க. 37 அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களே. அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பி விடட்டும் என்றான். பாருங்க, அப்ப என்ன ஆகுதுன்னா அதற்கு பவுல் இல்லைங்களா, அதாவது இந்த சேவகன் வந்து பவுலே சீலாவே நீங்க வந்து வீட்டுக்கு போங்க, அதாவது உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் நான் வந்து போக முடியாது, ஏனென்றால் நான் வந்து ரோம தேசத்தை சேர்ந்தவன், என்னை வந்து ரகசியமா அடிச்சுட்டு என்னை வந்து வெளியரங்கமா இப்படி அனுப்புவாங்களா, அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து அவங்க வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்வதாக பார்க்கிறோம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் பொழுது, அதற்கு பவுல், ரோமராகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து இல்லைங்களா, சோ வெளியரங்கமா சாரி அதாவது சீக்கிரட் அடிக்கல, வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ, அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பி விடட்டும் என்றான் இல்லைங்களா. சோ அப்போ என்ன சொல்றாருன்னா பவுல் வந்து, நான் வந்து ரோம தேசத்தை சேர்ந்த ஒருத்தனா இருக்கிறேன், ரோம தேசத்தை சேர்ந்தவனுக்கு வந்து முதல்ல நியாயம் விசாரித்ததுக்கு பிற்பாடுதான் என்ன செய்யணும், சட்டத்தின்படி அவனை வந்து சிறையில போடணும். இவங்க நியாயம் விசாரிக்காம என்ன நேரடியா வந்து சிறையில போட்டாங்க, அதுவும் வெளியரங்கமா என்ன வேற அடிச்சாங்க, இப்ப என்ன வந்து ரகசியமா அனுப்ப முயற்சி செய்யறாங்களா, அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. கண்டிப்பா வந்து அவங்க எங்க கிட்ட வந்து அவங்களே எங்களை அனுப்பி விடட்டும், எல்லாரும் முன்பாக அவங்க வந்து எங்களை அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து சொல்றாரு. சொல்ல போனால் அவங்க செய்தது தப்புன்ட்டு அவங்க வந்து ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து பிடிவாதமாக இருக்கிறாருன்ட்டு நம்ம வந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 38 சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமரா இருக்கிறவர்கள் என்று அவர்கள் கேட்டபோது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்போ இந்த ஒரு காரியம், அதாவது இந்த மனிதர்கள் ரோமர்கள் அப்படின்ன உடனே இந்த அதிகாரிகள் பயந்துட்டாங்க. ஏனென்றால் இந்த ஒரு காரியத்தை குறித்து பவுல் வந்து மேல்முறையிட்டு செஞ்சார் அப்படின்னா இந்த அதிகாரிகளுடைய வேலைக்கே வந்து பிரச்சனை ஆயிரும். அதனால என்ன செய்யறாங்கன்னா அந்த மனிதர்கள் பவுல் கிட்டையும் சீலா கிட்டையும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா
அப்படின்னு இருக்கும், மன்னிப்பு கேட்டார்கள். அப்படி மன்னிப்பு கேட்டு அவங்கள வந்து வெளியே அனுப்பி வச்சாங்க, தங்களுடைய பட்டணத்தை விட்டு வெளியே அனுப்பி வைத்தாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரிகள் அந்த இடத்துல வந்து பவுலையும் சீலாவையும் வெளியே அனுப்பும் பொழுது சுற்றி இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்வாங்க, கண்டிப்பா வந்து கூட இருப்பாங்க, அப்ப வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா. சோ அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வரும்னா, கண்டிப்பா இந்த மனிதர்கள் செய்தது தவறு கிடையாது, சோ இவங்கதான் வந்து தெரியாம உள்ள போட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம், கண்டிப்பாகவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தை அந்த இடத்துல இருக்கும். சோ இது நடக்கணும் அப்படின்றதற்காக தான் பவுல் என்ன செய்யறாரு, இந்த மனிதர்களே வந்து எங்க கிட்ட வந்து இதை குறித்து பேசி எங்களை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்வதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு காரியத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா பவுல் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு பிடிவாதமா இருக்கிறாரு. ஆனால் வந்து பவுல் வந்து என்னன்னா, எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றாரு இல்லைங்களா. ஏனென்றால் பவுல் வந்து அவர் ரோம தேசத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட என்ன அவங்க எப்படி விசாரிக்காம என்ன சிறையில போட முடியும் அப்படின்ற ஒரு கேள்விதான் அவருக்குள்ளாக இருக்கு. அதன்படி வந்து அவர் என்ன சொல்றன்னா, நான் வந்து ரோம தேசத்தான், அதனால வந்து அவங்க என்கிட்ட வந்தால்தான் வந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் வந்து வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த அதிகாரிகள் பயந்து அவங்க அதன்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனால் இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவா இருக்கு அப்படின்னா, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அதாவது இந்த இடத்தில் பவுலும் சீலாவும் ஒரு சிறை கைதிகளாக உள்ள போனாங்க. ஆனால் இந்த இடத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அற்புதம் என்ன அப்படின்னா, ஒரு சேவகனும் அவனுடைய வீட்டார் அனைவருமே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க அனைவருமே ஒரே நாளில் அவங்க ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் நடந்ததாக நாம் வந்து பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் கூட நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தேவனை நாம் துதிக்கும் பொழுது, நாம் தேவனை உணர்ந்து பாடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் வாழ்வில் மிகப்பெரிதான அற்புதங்களை செய்வார். ஒருத்தங்க யார் நமக்கு விரோதமா இருந்தாலும், இல்லைன்னா யார் வந்து நமக்கு விரோதமா எழுந்தாலும், சில நேரங்களில் அப்படிப்பட்ட மனிதர்களே ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவன் வழிவாசல்களை உண்டு பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப மூன்று காரியங்களை பார்த்தோம். என்ன அப்படின்னா, தேவனை நாம் துதிக்கும் பொழுது நாம் அவரோடு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து அறிக்கை செய்கிறோம். அதே போல தேவனை நாம் துதிக்கும் பொழுது அவரை நாம் பிரியப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதே போல நாம் தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிதான அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியுது. சரி, கடைசியாக தேவனை நம்ம எப்படிலாம் துதிக்கலாம் அப்படின்னா, மூன்று விஷயம் அதை ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன் ஏன்னா நேரங்கள் இல்லாததுனால. ஸோ தேவனை வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று நாம் தேவனை நாம் பாட்டினால் அவரை வந்து நம்ம துதிக்கலாம் இல்லைங்களா. தேவனை துதித்து நாம் பாடும் பொழுது நிச்சயமாகவே அதன் மூலமாக தேவன் பிரியப்படுவார் இல்லைங்களா. வசனத்துல நிறைய வசனங்கள் இருக்கு, தேவனை நான் வந்து பாட்டினால் நான் வந்து துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக வசனங்கள் இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஆகவே தேவனை நாம் எப்படி துதிக்கலாம் அப்படின்னா, முதல் ஒரு காரியம், தேவனை நாம் பாட்டினால், பாட்டின் மூலமாக இல்லைங்களா, சாங்ஸ் மூலமாக அவரை நாம் துதிக்க முடியும். எப்படி வந்து மோசே நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த உடனேயே தேவனை துதித்து பாடின பாட்டாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அதை வந்து நல்ல முறையில இல்லைங்களா உணர்ந்து அவர் வந்து துதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகவே தேவனை நாம் பாட்டினால் அவரை நாம் துதிக்க முடியும். அதே போல வந்து தேவனை வந்து நம்ம ஜபத்தின் மூலமாகவும் நம்ம வந்து துதிக்க முடியும். இயேசு கிறிஸ்து செய்த ஜபத்துல நம்ம பார்க்கும் பொழுது, சின்ன சின்ன ஜபத்துல கூட முதலாவது அவர் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்பார் இல்லைங்களா. தேவனே, நீங்க வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல ஞானிகளுக்கும் பெரிய பெரிய வல்லுநர்களுக்கும் இதை வந்து அறிவிக்காம, பேதைகளுக்கும் ஒன்றும் அறியாதவர்களுக்கும் நீங்க வந்து இதை அறிவித்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்திற்காக தேவனை துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது கூட தேவன் வந்து கிறிஸ்து வந்து தேவனை துதிப்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, சின்ன சின்ன ஜபங்கள்ல கூட இல்லைங்களா, தேவனை நாம் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தில் வந்து நாம் தேவனை துதிக்கவும் முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சொல்ல போனால் கிறிஸ்துவனுடைய ஜபத்தில் அவர் முதலாவது நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு காரியமே என்னவா இருக்கு அப்படின்னா, தேவனை துதிப்பதாக தான் இருக்கு இல்லைங்களா. அந்த பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவின்னு சொல்லிட்டு அந்த ஜபத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது தேவனை துதித்து அவரை உயர்த்தி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற காரியங்களை குறித்து அவர் வந்து பேசுவதாக நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. மன்னிப்பை குறித்து பேசுறாரு, அதே போல வந்து மற்றவர்களை மன்னிக்கிறது குறித்து பேசுறாரு. சோ அப்ப நம்ம அந்த ஒரு விஷயத்துல என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய ஜபத்தில் இல்லைங்களா, நம்ம வந்து தனிப்பட்ட ஜபமா இருக்கலாம், இல்லைன்னா கூடி ஜபிக்கும் பொழுதா இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய ஜபத்தில் நாம் தேவனை துதிப்பதை ஒரு பங்காக வைத்துக் கொள்வது ஒரு அவசியமாக அது இருக்குன்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதே போல
தேவனை நம்ம வந்து எப்படி துதிக்கலாம் அப்படின்னா, அவருடைய சித்தத்தை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக இல்லைங்களா, தேவனுடைய திட்டத்தை நாம் மற்றவங்ககிட்ட போய் வெளிப்படுத்தும் பொழுது தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன செய்யறோம், நம்ம உயர்த்தி பேசுறோம் இல்லைங்களா. அப்ப தேவனுடைய திட்டத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது தேவனை நாம் துதிக்கக்கூடிய மக்களாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப மூன்று காரியங்கள் மூலமாக தேவனை துதிக்க முடியும். ஒன்று, பாடல்கள் மூலமாக தேவனை துதிக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜபத்தின் மூலமாக தேவனை துதிக்கலாம். அதே போல தேவனோட சித்தத்தை இல்லைங்களா, சுவிசேஷத்தை மற்றவங்ககிட்ட அறிவித்து அவரோட திட்டத்தை மற்றவங்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக நாம் தேவனை துதிக்கலாம். இப்படியாக மூன்று வகைகளில் தேவனை நாம் துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ சொல்ல போனால் துதிக்கிறதுக்கென்று ஒரு நேரத்தை வைத்து கூட தேவனை வந்து நம்ம துதிக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. சொல்ல போனால் தேவனை நாம் பிரியப்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். சரி, கடைசியாக தேவனை நம்ம எப்படி துதிக்க கூடாது அப்படின்னா, அதாவது மனிதர்களை பிரியப்படுத்துவோம் இல்லைன்னா வந்து சும்மா அதாவது ஒரு பெயர் அளவுக்கோ நம்ம வந்து தேவனை துதிக்க கூடாது. சொல்ல போனால் தேவனை எதற்காக நம்ம துதிக்க கூடாது அப்படின்னா, அதாவது ஷோ ஆஃப் பண்றதுக்கு இல்லைங்களா. நம்ம துதிச்சோம் அப்படின்னா நம்மள ரொம்ப பக்திமான்னு நினைச்சிருவாங்க இல்லைங்களா. நான் துதிக்கிறதுனால என்ன வந்து ரொம்ப பெரிய ஆள் நினைச்சிருவாங்க, நான் நல்லா ப்ரைஸ் பண்றேன் அப்படின்றதுனால, நான் சூப்பரா வந்து வர்ஷிப் பண்றேன் அப்படின்றதுனால நான் வந்து பெரிய ஆள் ஆயிட்டேன், இல்லைன்னா வந்து என்ன பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க, இல்லைன்னா நான் வந்து பெரிய ஆளா கருதப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முகஸ்துதிக்காக நம்ம வந்து துதிக்க கூடாது. அப்படிப்பட்ட துதியை வந்து தேவன் அருவறுக்கிறாருன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு இல்லைங்களா. பாருங்க மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. சோ இந்த ஜனங்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து முகஸ்துதிக்காக சும்மா மக்களுடைய புகழ்ச்சியை வந்து தாங்கள் பெற்றுக்கொள்ளணும், தான் வந்து பக்திமான்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாயினால் துதி வந்து அதை வந்து தேவன் அங்கீகரிப்பதில்லை. அப்படிப்பட்ட துதி வந்து அதை வந்து தேவன் வந்து அங்கீகரிக்கிறது இல்லை. சொல்ல போனால் தேவன் அப்படிப்பட்ட துதிகளை வந்து வெறுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதனாலதான் இந்த வசனத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இருதயத்துல என்ன விட்டு தூரமா இருக்கிறாங்க, இருதயத்துல வந்து என்ன அவங்க நினைக்கவும் இல்லை சிந்திக்கவும் இல்லை, ஆனா வாயினால மட்டும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, என்ன துதிக்கிறது போல அவங்க வந்து சும்மா பெயரளவில் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன, மக்கள் அவங்கள பக்திமான் நினைப்பாங்க, பெரிய ஆள் நினைப்பாங்க அப்படின்றதுக்காக இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நீங்க அப்படி செய்யாதீங்க அப்படின்றதுதான் கிறிஸ்து வந்து நமக்கு வெளியரங்கமாக இல்லைன்னா ஒரு எச்சரிப்பாக சொல்வதாக வந்து பார்க்கிறோம். அப்ப நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் கூட நம்ம துதிக்கும் பொழுது நாம் உணர்ந்து துதிக்கணும். நம்ம பார்த்த அன்னாளுடைய துதியா இருக்கலாம், அதே போல மோசேவனுடைய துதியா இருக்கலாம், அதே போல இன்னும் யோசபாத்தினுடைய துதியா இருக்கலாம். சோ இவர்கள் ஏறெடுத்த அந்த துதிகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நாம் உணர்ந்து இல்லைங்களா முழு இருதயத்தோடு தேவனை வந்து துதிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. சோ அப்போ வந்து இந்த ஒரு காரியத்தில், அதாவது எப்படிலாம் நம்ம துதிக்க கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தில் இரண்டு காரியங்களா நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒன்று என்ன அப்படின்னா, மனிதர்கள் அவங்க வந்து பாக்குறாங்க, மனிதர்களுடைய புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக நம்ம துதிக்க கூடாது, அது முதல் காரியம். ரெண்டாவது விஷயம் வந்து துதிக்கணும் அப்படின்ற ஒரு பெயருக்காக, ஐயோ துதிக்க சொல்லிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம துதிக்காம நம்மளுடைய துதி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, முழு இருதயத்தோடு உணர்ந்து துதிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்படியாக நாம் தேவனை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய துதிகளில் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. சோ ஆகவே துதிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருப்பதை நாம் வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்றோம், அறிந்து கொள்றோம். ஆகவே அப்படிப்பட்ட துதிக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாக மக்களாக நாம் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. கடைசியாக முடிக்கும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும், என்ன அப்படின்னா, இந்த பூமியில வந்து நிச்சயமாகவே பாடுகள் நமக்கு இருக்கதான் போகுது இல்லைங்களா. குறிப்பாக நீதியின்படி நம்ம செயல்படணும்னு சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு நம்ம சொல்லும் பொழுது, தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து அதன்படி வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு பாடுகள் அதிகமாக இருக்கதான் போகுது. ஆனால் அந்த பாடுகள் மத்தியில நாம் தேவனை துதிக்கணும், தேவனை விசுவாசிக்கணும், நம்பணும். அதே போல தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மேல முழுமையான நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அதுதான் நம்ம வந்து ஆபகு புத்தகத்துல பாக்குறோம் இல்லைங்களா. சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் இல்லைங்களா, ஆட்டு மந்தை பலன் கொடுக்காமல் போனாலும், என்னுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன்,
என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவன் சொல்றாரு. ஸோ நம்முடைய இந்த உலகத்து அதாவது ஆவிக்குரிய வாழ்வில் கூட இந்த பூமியில நமக்கு பிரச்சனைகள் இருக்கதான் போகுது, போராட்டங்கள் இருக்கதான் போகுது. ஆனால் இந்த போராட்டங்கள் மத்தியில தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அந்த திட்டங்களா இருக்கலாம். ஸோ அந்த காரியங்களை நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டு நாம் அதன் மேல மகிழ்ச்சியா இருந்து தேவனை தொடர்ந்து நாம் துதிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது தேவன் அநேக அற்புதங்களை செய்வார். அதன் மூலமாக இன்னும் அநேகர் இல்லைங்களா, நம்முடைய அந்த துதியின் மூலமாக நம்முடைய வாழ்வில் அநேக அற்புதங்கள் நடக்கும். அதே சமயத்தில் மற்ற அநேகர் இல்லைங்களா சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நாமும் ஒரு கருவிகளாக இருப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவை அப்படிப்பட்ட மக்களாக நம்ம இருப்போம். அதிகமாக தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். நம்முடைய வாழ்வில் நன்மைகள் நடக்கும் போது மட்டும் இல்லை, கெட்டது நடக்கும் போது மட்டும் கிடையாது, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுக்கு நன்றிகளை நாம் ஏறெடுக்கக்கூடிய மக்களாக, அதாவது நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போதும் சரி, வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலையிலும் சரி, தேவனை நம்ம துதிக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய மக்களாக, தேவனோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். ஆகவே நம்ம தொடர்ந்து பாட்டின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாக தேவனை நாம் உயர்த்துவோம், துதிப்போம். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை பிரியப்படுவார். அனைவரும் எல்லாருக்காக ஜெபித்துக் கொள்வோம். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.